நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 16 தேதி முதல் அக்டோபர் 22 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் கிரகங்களுடைய சஞ்சார நிலை பார்ப்போம். கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கர பகவான், கன்னியில் சூரியன் கேது இருக்கிறார்கள். துலாத்தில் புதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்தது மகரத்தில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு மீனத்தில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் இருக்கிறார். கிரகங்களுடைய சஞ்சார நிலை பார்க்கும் பொழுது சூரியன் 2 நாள் தான் கண்ணில் இருக்கார், மீதி அடுத்த 5 நாள் துலாத்துக்கு சென்று விடுகிறார். இதை பொறுத்தவரையும் சந்திரன் தினக்கோளாக இருக்கிறதால துலாத்தில் இருக்கும் சந்திரன் மகரம் வரை சென்று பலனை தருகிறார். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். அப்போ திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11க்குடையவன் பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வரார். அப்போ 9 சிறப்பாக இருக்குது, 11 சிறப்பாக இருக்குது. 5க்குடையவன் 11ல் உட்காந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 1, 5, 9, 11 சிறப்பாக இருக்குது. 10க்குடையவன் 11ல் இருக்கார், இன்னும் சிறப்பு. அப்போ எல்லா கிரகங்களும் மேஜராக பார்க்கும்பொழுது சனி பகவானை தவிர எல்லா கிரகங்களும் சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும், கொட்டும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். மற்றபடி 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனு ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் சரிதான், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான், 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் என்பது உங்கள் மாத்ருஸ்தானம். மாத்ரு அப்படின்னா தாய். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்றபடி வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்கும், ஆனால் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னால் வழக்கமாக செய்கிற பணியை விட கூடுதலாக திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா டோர் போயிடுச்சு, இல்லை ஃப்ளோரிங் போயிடுச்சு, இல்லை இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அது எது போச்சோ அதை மட்டும் எசென்ஷியல் எதுவோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும் இல்லை, உடம்பு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுது. மற்றபடி 5க்குடையவன் 11லேருந்து 5 பார்க்குறார் அப்படின்னும்போது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம். அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலத்தை தரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. அதுலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள்
உயர்கல்வி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கிறவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்து நீங்கள் பிரிச்சிகள்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி 11 இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். சுக்கிரனையும் குரு பார்க்குறார். அப்போது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9 இடம் குரு பார்வையில் இருப்பதால், பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் சூரியன் இருப்பதால் தந்தைக்கு செல்வாக்கு பெருகும். தந்தைக்கு தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், லோன் வாங்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இப்படி புதனுடைய ஆதிக்கும் சிறப்பு, மனைவியால் சிறப்பு, மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம். இப்படி 11 இடம் சிறப்பாக இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு அந்த ரெண்டாவது திருமணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரும். நல்லதே நடக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படுமே ஒழிய அசுப செலவுகள் குறைவாகத்தான் இருக்கும். வருமானத்தை விட செலவுகள் குறைவு தான், வருமானம் தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த வாரம் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார், அது ஒன்று தான் மைனஸ். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார், அது ஒன்று தான் மைனஸ். அப்போ குடும்பத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேச வேண்டும். கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேஷ் டிரான்சாக்ஷன் கேஷ் டீலிங் பண்ணக்கூடிய அன்பர்கள், இப்போ கேஷியராக இருக்கலாம், இப்போ அது கேஷை வச்சு அதாவது அப்படி ஏதாவது செய்யக்கூடிய அன்பர்கள், ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.